விஜய் சூர்யா விமர்சிச்சு தல அஜித் சார புகழ்ந்து பேசியிருக்காங்க மீரா மிதுன். இதற்காக மீரா மிதுன் விஜயையும் சூர்யாவையும் அசிங்கப்படுத்தியும் தல அஜித் சார புகழ்ந்தும் பேசியிருக்காங்க அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சிபாரிசு இல்லாம தனி ஒரு மனிதரா தமிழ் சினிமாக்குள் நுழைஞ்சு தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் பல தோல்விகளை கடந்து சவால்களை சாதனைகளாக்கி இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தல அஜித் சார். தனக்குன்னு எந்த ஒரு ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர் மன்றத்தையே தல அஜித் சார் கழிச்சிருந்தாலும் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏறலாம். மேலும் இவர் நடிப்பையும் தாண்டி மிகச்சிறந்த பைக் ரேசர், கார் ரேசர், ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், துப்பாக்கி சுடுதல்னு பல துறைகள்லையும் சாதனை படைச்சு வந்துட்டு இருக்காரு. ஆன்ஸ்கிரீன்ல மட்டும் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்லயும் தல அஜித் சார் மிகச்சிறந்த மனிதரும் கூட. தன் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத எக்காரணத்தை கொண்டு வெளிக்கட்டாம எல்லோரிடமும் சகஜமா பாசமா பழகுவாரு. கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு தேடி போய் உதவி செய்வாரு தல அஜித் சார். தன் செய்யும் உதவிகளை ஒருபோதும் விளம்பரப்படுத்தாத ஒரே நடிகரும் நம்ம தல அஜித் சார் தான். மேலும் ரசிகர்களை வச்சு அரசியல் செய்யாத ஒரே நடிகரும் நம்ம தல அஜித் சார் தான். இந்த நிலையில விஜயையும் சூர்யாவையும் அசிங்கப்படுத்தி பேசி வந்துட்டு இருக்கோம் மீரா மிதுன். தல அஜித் சார புகழ்ந்து பேசியிருக்காங்க. குறிப்பா எட்டு தோட்டாக்கள் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை அறிமுகமானவங்க தான் மீரா மிதுன். இருந்தாலும் மீரா மிதுன் மக்கள் மத்தியில் பிரபலமானது விஜய் டிவி டெலிகாஸ்டான பிக்பாஸ் மூலமா தான். பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கும்போதே பல சர்ச்சைகளை கிளப்பி வந்துட்டு இருந்த மீரா மிதுன் பிக்பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் பல சர்ச்சைகளை கிளப்பியிருந்தாங்க. சுசாந்தோட மரணத்துக்கு பிறகு நெப்போட்டிசம் அப்படின்னும் வாரிசுகளோட ஆதிக்கம் தமிழ் சினிமாவிலையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு மீரா மிதுன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. மேலும் அப்பாவோட தயவால் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் விஜய் மீதும் சூர்யா மீதும் மீரா மிதுன் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. இதனால தளபதி ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் மீரா மிதுன் மீது செம கோபத்தில் இருந்தாங்க. மேலும் மீரா மிதுன் ஒருபடி மேலே போயிட்டு விஜயோட மனைவி சங்கீதாவையும் சூர்யாவோட மனைவி ஜோதிகாவையும் கொச்சைப்படுத்தி பேசி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சங்கீதாவையும் ஜோதிகாவையும் மீரா மிதுன் கொச்சைப்படுத்தி பேசியதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தா தளபதி ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் தான். மீரா மிதுன் எந்த ட்விட்டை போட்டாலும் அந்த ட்விட்டுக்கு கீழே தளபதி ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் மீரா மிதுனையும் மீரா மிதுனோட ஃபேமிலியையும் அசிங்க அசிங்கமாக பேசி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் சங்கீதாவையும் ஜோதிகாவையும் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கொச்சைப்படுத்தி பேசினேன் அப்படின்னு மீரா மிதுனே வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தில் தான் நடித்த காட்சிகளை நீக்கியதற்கு சூர்யா தான் முக்கிய காரணம் அப்படின்னு மீரா மிதுன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. தொடர்ந்து விஜயையும் சூர்யாவையும் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்கோம் மீரா மிதுன். தல அஜித் சாரை புகழ்ந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக தல அஜித் சார் ஒரு சுயம்பு. யாரோட தயவாலையும் தல அஜித் சார் தமிழ் சினிமாக்குள்ள நுழையில. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்காரு. மற்ற நடிகர்களை விட தல அஜித் சார் ஒரு படி மேலே. தல அஜித் சார் பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு மீரா மிதுன் தல அஜித் சாரை புகழ்ந்து பேசியிருக்காங்க. மீரா மிதுன் இப்படி சொன்னதை பார்த்து தலரசர்களும் நிகழ்ந்து போயிருக்காங்க. சரிக்கு ஃப்ரெண்ட்ஸ், கோலிவுட் மஃபியா நெப்போட்டிசம் அப்படின்னு மீரா மிதுன் விஜயையும் சூர்யாவையும் விமர்சனம் செய்கிறது சரியா இல்லை தப்பு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.